ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். ஹென்றி கேவில டிசியை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக இன்னொரு ஆக்டரை போட்டு சூப்பர்மேனை ஒரு யங்கர் வேர்ஷனாக எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதான் நம்ம ஜேம்ஸ்கானோட பிளான். ஸோ அவருடைய பிளான் படி எந்த ஆக்டர் அவர் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூமராக சுற்றிக்கிட்டு இருக்கு. இவர் தான் கரெக்டாக இருப்பார், இவர் வாய்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஆர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேன் ஆர்ட்டில் ஆக்டர் டேவிட் கொரன்ஸ்வெட் தான் கரெக்டான ஆள் இந்த சூப்பர்மேன் ரோல் பண்ணுறதுக்கு, இவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு சூப்பர்மேனாக இமேஜின் பண்ணி ஒரு ஃபேன் ஆர்ட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, எதுக்காக இந்த டேவிட் சூப்பர்மேன் ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் அப்படிங்கிறதுக்கு நாலு பாயிண்ட்ஸை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசியாக இவர் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப ஃபேமஸ் இல்லை அதனால் இவரை சூப்பர்மேன் ரோலுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. மோஸ்ட்லி ஜேம்ஸ் கான் எப்படி தெரியுமா, ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் எடுக்க மாட்டார். ஜஸ்ட் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க, இல்லை அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லாத ஆக்டர்ஸை தான் அவரோட மூவிஸில் அதிகமாக சூஸ் பண்ணுவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த டேவிட் கொரன்ஸ்வெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு அன்னோன் ஆக்டர், நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறதுல 90% ஆஃப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த டேவிட் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது ஒன் ஆஃப் த குவாலிட்டி இவரை வந்து சூப்பர்மேனாக போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேவிடோட ஹைட்டு 6.4 feet அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரிஜினல் சூப்பர்மேனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6.3 feet, அதாவது காமிக்ஸில் சூப்பர்மேனோட ஹைட்டு 6.3. அண்ட் நம்ம கிறிஸ்டபர் ரீவ் இருக்கார்ல, அவரோட ஹைட்டு 6.4. ஸோ கிட்டத்தட்ட கிறிஸ்டபர் ரீவ் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு ஒரு பக்கா கேஸ்டிங். அவரோட ஹைட்லேயே இருக்கிற இந்த டேவிட் கொரன்ஸ்வெட் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு பக்காவான ஒரு ஆக்டர். இவரோட ஹைட்டு கரெக்டாக சூப்பர்மேனுக்கு மேட்ச் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் பாடியை ட்ரிம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாடி கூட தேவையில்லை, இவர்கிட்ட இருக்கிற பாடியே போதும். ஏன்னா சூப்பர்மேனோட யங்கர் வெர்ஷன் தான் இவர் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பார்ட் மூவியில் அந்தளவுக்கு பாடி தேவைப்படாது. ஸோ டேவிட் கொரன்ஸ்வெட்டோட ஹைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சூப்பர்மேனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் கொரன்ஸ்வெட்டோட ஏஜ் 29 வயசு ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஆக்டர் இந்த ஏஜில் யங்கர் சூப்பர்மேனாக நடிக்கிறதுக்கு பக்காவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 29 வயசில் ஆரம்பித்தாதான் அட்லீஸ்ட் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்காவது இவரே சூப்பர்மேனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 32-35 வயசில் ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கு ஐயோ இவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப வேறு ஒரு ஆக்டருக்கு போகிறதுக்கு 29 வயசில் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா யங்கர் வெர்ஷனுக்கு மேக்கப் போட்டு அப்படியே மேட்ச் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் பார்ட்லேயே கூட அவரை வந்து கொஞ்சம் அடல்ட்டாக காமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அடல்ட் சூப்பர்மேன் வரும்போது நாங்கள் ஹென்றி கேவில் திரும்ப கூப்பிட போகிறோம் அப்படின்னா இவரை வச்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஃபோர்த் பாயிண்ட்டில் சொல்கிறோம் பாருங்கள். இவரை விட ஏஜ் கம்மியாக யாராவது கண்டிப்பாக கேஷ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேவிட் கொரன்ஸ்வெட் ஆக்சுவலாக ஒரு வகையில் பார்க்குறதுக்கு நம்ம ஹென்றி கேவில் மாதிரியே இருப்பார். நீங்கள் கூகுளில் போயிட்டு இவரோட பேர் அடித்து பார்த்துட்டு அவரோட ஃபோட்டோஸ் பாருங்களேன். ஒரு சில ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கு லைட்டாக ஹென்றி கேவில் மாதிரியே தான் இருப்பார். தூரத்துலேருந்து இவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹென்றி கேவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில ஆங்கிளில் அப்படி இருப்பார். ஸோ இப்போ நிறைய பேர் ஹென்றி கேவில் வந்தால் தான் நான் சூப்பர்மேன் படம் பார்ப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்கல்ல, அவங்களாம் போக போக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி விட்றா, இவரும் ஹென்றி கேவில் மாரி இருக்காரு பார்க்குறதுக்கு, இவரே நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு கட்டத்தில் ஏற்றுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அடல்ட் சூப்பர்மேன் வரும்போது நாங்கள் திரும்ப ஹென்றி கேவில் கூப்பிட போகிறோம், இல்லை மல்டிவர்ஸில் ஏதோ ஒரு சூப்பர்மேன் ரோலுக்கு நாங்கள் ஹென்றி கேவில் கூப்பிட போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேர் ஃபேஸும் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ஹாலிவுட்டில் பயங்கர சார்மிங்காக இருக்கிற ஒரு ஆக்டருங்க இந்த டேவிட். கண்டிப்பாக இவர் சூப்பர்மேனாக போட்டால் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் லைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ஷேர் பண்ண நாலு பாயிண்ட்ஸ், எதுக்காக இந்த டேவிட் கொரன்ஸ்வெட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனாக நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்கன்னு. சரி இப்போது நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோமே. இவரோட ஃபேஸ்ன்னு பார்த்தா கூட கரெக்டாக இருக்குது, நம்ம ஹென்றி கேவில் மாதிரியே இருக்குது. அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரிஜினல் சூப்பர்மேன் 6.3 feet, நான் இவர் 6.4 feet, ஓகே கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கலர் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. என்ன வயசு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 29 வயசில் இவங்க கேஷ் பண்ணால் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு நடிக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். பட் எனக்கு என்னமோ ஒரு 26-27 வயசில் கேஷ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏஜை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் இந்த டேவிட் கொரன்ஸ்வெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me
me a street, who can catch me when I'm falling? Cover up my skull.